நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்லாமோ வலைக்கும் ஓ அஹமதுல்லாஹி வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் இன்ஷால்லா இன்றைக்கு பதிவுல ஒரு நோன்பாலி பல் துளக்குவது கூடுமா கூடாதா அப்படிங்கிறதுக்கான விடை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம் அதாவது நோன்புடைய காலங்களில் நம்ம பல் துலக்குவது கூடாது நோன்பு திறந்த பிறகுதான் நம்ம பல் துளக்கணும் அப்படிங்கறது மேலும் இந்த விஷயத்திற்கு ஆதாரமாக நோன்பாலியின் வாயிலிருந்து வெளிவரும் வாடை அல்லாஹிற்கு கஸ்தூரியை விட விருப்பமானது என்று நபிகள் நாயகம் அவங்க கூறியிருக்கிற இந்த குறிப்பிட்ட ஹதீச வச்சு சொல்வாங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயமாகத்தான் இன்றைய மார்க்க அறிஞர்களால் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா நோன்பாலியின் வாயிலிருந்து வெளிப்படும் வாடை அவங்களுடைய வாயின் காரணமாக வெளிப்படவில்லை நம்முடைய வயிறு காலியாக இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த வாடை ஏற்படுகிறது ஸோ நம்ம ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த வாடையானது நீங்கிரும் அப்படின்ற காரணத்தினால நம்ம ப்ரஷ் பண்ணக்கூடாது நோன்பு வைத்திருக்கும் போது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பல் துலக்குவதினால அந்த வாடையானது முற்றிலுமாக நீங்கி போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அது நமக்கே நல்லாவே தெரியும் மேலும் நபிகள் நாயகம் செல்லலாம் ஒழகிவசலம் அவங்க ஒவ்வொரு உழுவின் போதும் பல் துலக்குவதை வலியுறுத்தியிருக்குறாங்க அப்படிங்கிறதுனால தாராளமாக ஒரு நோன்பாளி பல் துலக்குவது கூடும் மேலும் இன்னும் சிலர் அப்படி நம்ம பல் துலக்கும் போது நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும் குச்சி குச்சி அல்லது கை விரலை கொண்டு தான் நம்ம பல் துளக்கணும் அப்படின்னு கூறுவதும் உண்டு இதற்கும் ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தெரியாமல் அது தொண்டைக்குள்ளே போயிடுச்சுன்னா அதனுடைய சுவை வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால இவ்வாறு சொல்லப்படுது அப்படியே இருந்தாலும் நம்ம கை யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் பண்ணும்போதோ கைக்குண்டான சுவை கையிலும் குச்சி யூஸ் பண்ணும்போது குச்சிக்குண்டான சுவை குச்சியிலும் இருக்க தான் செய்கிறது இவ்வாறு முரண்பாடான கருத்துகள் இருக்கிறதுனால நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஒரு விஷயம் என்னன்னா அது நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் நம்மளுடைய தொண்டை தொண்டைக்குழி வரைக்கும் அது சென்று விடக்கூடாது அதனுடைய சுவையை நம்ம உணர்ந்துடக்கூடாது முக்கியமானது அது ஒன்று மட்டும்தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இன்ஷாலாக பயன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெய்பர்ஸ் என்னை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபர்காத்துஹூ